ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லனியா கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லி சாதம் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டாவத்தல் 4, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க, புளி வந்து நெல்லிக்காய் சிறு சைஸ் எடுத்துக்கோங்க, தேங்காய் 1 சில் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு 2 பல். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வந்து பேனை வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் தேங்காய் நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா காயட்டும், நல்லா காஞ்சு வரட்டோங்க. காஞ்சு வர ஸ்டேஜில் வந்து பட்டவத்தல் போடணுங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன், எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்போம், அதனால் நான் 5 பட்டவத்தல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. நார்மலாக சாப்பிட்றவங்க 4 பட்டவத்தல் சேர்த்தா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பூண்டு 2 பல் போட்டுருங்க. நான் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 சில் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இருக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, முருக விட்டுறக்கூடாது. கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சுக்கோங்க, மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு. நான் 2 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை போட்டுக்கோங்க, அதுவும் எண்ணெயிலே வதங்கணும். இது நீங்கள் சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது, 2 காம்பினேஷனுக்குரியது தான். உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சொல்கிறது எல்லாமே 2 காம்பினேஷனுக்குரியதாக தான் இருக்கும். வதங்கட்டும், எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா தேங்காய் போடுறோம்ல, சீக்கிரம் கெட்டுறக்கூடாதுன்றக்காண்டி புளி. ஆனால் அந்த டேஸ்ட் எல்லாமே புளி, அந்த கொத்தமல்லி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சு, இந்த மாதிரி தான் கடலை பருக்கணும். 1-2 சாப்பாட்டில் கலர் இருப்பேன் எல்லாமே, அது நல்லா அந்த மாதிரி இப்படி கையில் அரைச்சி எடுத்துக்கணும். திருப்பி பேனை அதே தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் நல்லா எடுத்துக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். எந்த எண்ணெய் உங்களுக்கு யூஸ் பண்ண தோணுதோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன, நீங்கள் தேங்காய் ஊற்றுறீங்க கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டால், கெட்டுலாம் போகாதுங்க. பிள்ளைங்க சாப்பிட்றப்ப நல்லா தாங்க இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய்க்காயும் கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கும் உளுந்து போட்டுருங்க. உளுந்தம்பருப்பு
கருவேப்பிலை. வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வெங்காயம். நான் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காண்டி வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட இது செய்யலாம். நல்லா வதக்கிங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சதை போட்டேன். கொத்தமல்லி இதெல்லாம் அடித்து வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இது பண்ணி போட்டுக்கோங்க. அது எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், ஏற்கனவே வதக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு கிளறு கிளறி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா மணமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியும் கூடாது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை சாப்பிட்டுச்சுன்னா கொத்தமல்லி நம்ம சாப்பாட்டிலலாம் முழுசு முழுசாக போட்டோன்னா தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்ல உடம்புக்கு நல்லது. நல்லா வதக்கிக்கங்க. வதக்கி விட்டோடனே எண்ணெயெலாம் பாருங்களேன், பபுள்ஸ் பபுள்ஸாக விடுது பார்த்தீங்களா. நல்லா இந்த ஸ்டேஜில் சாப்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவோ அந்த அளவுக்கு, இப்போ வந்து நாங்கள் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்து கிளறிக்குங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்குதுனோ அளவை கூட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு சாப்பாடு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். எங்களுக்கு மூணு பேருன்றனால இந்த அளவு எடுத்திருக்கேன். அது லஞ்சுக்கு மட்டும்தானே, அதனால் இந்த அளவு எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் இஞ்சி கூட கலந்துக்கலாங்க, உங்களோட விருப்பம் தான். எங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காது. இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சோன்னா பிடிக்கும், தனியாக இஞ்சி மட்டும் போடுறது எனக்கு பிடிக்காது. நீங்கள் இஞ்சி வேணால் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த பேஸ்ட் நல்லா சாதத்தில் ஃபுல்லாக கிளறுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படணும். எல்லா பக்கமும் கிளறி விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு.